ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 18:19. நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த அதே வசனம், அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். ஜபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் ரெண்டாவது பகுதியை நாம் பார்க்கிறோம். அவன் ஜபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம், அவனோடு கூட வந்ததான பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் விட்டு விட்டு அவர் தேவ ஜபாலயத்திற்குள்ளே தன்னுடைய ஊழியத்தை பார்க்கும்படி போய்விட்டார் என்று சொல்லி அந்த பட்டணத்தில் நுழைந்தவுடன் நாம் பார்க்கிறதான அந்த காரியம் அதுதான், ஜபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதிலே நம்முடைய கவனத்தை முழுவதுமாக செலுத்த வேண்டும். இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியங்களும் நம்மை தடை செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியங்களும் நமக்கு விரோதமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு நமக்கு விரோதமாக வரக்கூடாது. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில், அதாவது நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணத்திற்காக அழைத்திருக்கிறார். போதகர்களை மாத்திரம் அழைக்கிற தேவன் அல்ல, விசுவாசிகளை அழைக்காமல் இருக்கிற தேவன், எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பு எதுவோ, நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ, நமக்கு என்ன தாளந்தை கொடுத்து என்ன திறமையை கொடுத்து எதற்காக வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அழைப்பு மிக முக்கியம். நாம் யாராக இருந்தாலும் அழைப்பை விட்டு மாறாமல் அழைப்பை நிறைவேற்றுவோம். ஆமென்.